பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. நீங்க சொல்லுங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ருத்ராகேசன் நீங்க நேர்மையா தான் முடிச்சிங்களா, இல்ல டிவில அவன் சொன்ன மாதிரி அது ஒரு கவர் அப் ஆபரேஷனா? அவைய எங்க உங்க பேரை யூஸ் பண்ணுவோம்? எங்க நாம் சொல்லி ஒரு இன்டஸ்ட்ரி ஆபீசர் மீடியா கிட்ட பேசக்கூடாது. பட் ருத்ரா இஸ் டெட், அதான் உண்மை. அப்ப ஏன் சார் எவனோ ஒருத்தன் பண்ணாத கொலைக்கு சொந்த கொண்டாடணும்? இவன் கொலையை பண்ணல நான் சொல்ல, ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி கொலைகள் பண்ண ருத்ரா இவன் கிடையாது. ருத்ராவோ இல்லையோ, டிவில இன்னைக்கு அடுத்த கிட்னாப்பிங் சவாலஞ்ச் பண்றான், என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறீங்க சார்? புடிச்சிருவீங்களா? தி என்டைர் சிட்டி இஸ் ஆன் அலர்ட், செக்யூரிட்டி டைட் பண்ணிருக்கோம். சிட்டில மொத்தம் 105 இடத்துல செக் பாயிண்ட்ஸ், எல்லா ஏரியாலயும் போலீஸ் சர்வேலன்ஸ் இருக்கு. இன்னைக்கு கிட்னாப் நடக்காது, இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். சார், நம்ம கேக்குற க்வெஸ்சன்கள்ல டக்கு டக்குன்னு அவரே ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம அவரே கேட்டிருக்கோம்லயே. திஸ் மீட் இஸ் ஓவர். தேங்க் யூ. Chief Secretary வேற 3 தடவை கால் பண்ணிட்டாரு. மீடியாவும் இந்த கேஸை ஓவரா சென்சேஷன் பண்றாங்க. We are running out of time. சார், கேஸை ஏன் கிட்ட கொடுங்க. I'll get that. No, Mr. Gowda. Let her do it. Anjali, are you sure? இதெல்லாம் அவன் ரேன்சம் கோக பண்ணலையா? இல்ல சார், அவன் நோக்கம் இல்ல. He wants to tease the department. முதல் வாட்டி நம்ம CBI வண்டியிலேயே அவன் பணத்தை கொண்டு வர வச்சான். இன்னைக்கு நம்ம ஒஃபிஷியல் பிரஸ் மீட் நடக்கும்போது குரூப் மெசேஜ் பண்றோம். இதெல்லாம் இந்த மீடியா நம்மள ஒரு டம்மி மாதிரி பார்க்கணுங்கிறதுக்காக தான் செய்யறோம். பட் அஞ்சலி, ஐ அம் கவுண்டிங் ஆன் யூ. இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சு அந்த சைக்கோ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். ஷூர் சார். மேடம், இன்ஸ்பெக்டர் நாகேஸ்வர் வந்திருக்காரு. நாகேஸ்வர் ஃபர்ஸ்ட் நடந்த விக்னேஷ் ஹெக்டே கிட்னாப் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண. ஓ எஸ் எஸ், கம். இன்ஸ்பெக்டர் நாகேஸ்வர், கிரைம் பிரான்ச் மேடம். உட்காருங்க. ரொம்ப டீடைல்டா டெப்தா இறங்கி அனலைஸ் பண்ணிருக்கீங்க மேடம். வெரி குட் வர்க், வெரி குட் வர்க். எந்த ஒரு கேஸையும் இப்படி தான் ஹேண்டில் பண்ணனும் நாகேஷ், அதுக்கு தானே சம்பளம் வாங்குறோம். கரெக்ட் மேடம், வெல் செட், வெல் செட். கமிங் டு தி பாயிண்ட், நீங்க கொடுத்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஃபுல்லா பார்த்தேன். உங்களுக்கு இல்லாட்டியும் நானும் ஒரு அளவுக்கு இறங்கி டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கேன் மேடம். சிடி மூலமா த்ரெட் வீடியோ வந்ததா எழுதி இருக்கீங்க, அந்த சிடி ஏன் அட்டாச் பண்ணல? சாரி மேடம், மறந்துட்டேன், இப்போ கொண்டு வந்திருக்கேன் மேடம். எனக்கு தேவை 2 கோடி. நோ போலீஸ், நோ மீடியா. என்னாச்சு மேடம், ஏன் பாஸ் பண்ணீங்க? அது தானா ஸ்டக் ஆயிடுச்சு. பிளேயர் ஃபால்ட் போல. பட் மேடம், கண்ணை மூடிக்கிட்டு அந்த வாய்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நடிகர் அமிதாப் பச்சன் சாரோட வாய்ஸ் மாதிரி இல்ல. சோ அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணீங்களா? மேடம், இயர்லி 100 க்ரோஸ் சம்பாதிக்கிறாரு, அவரே மேடம் இதெல்லாம் பண்ண போறாரு. பட் அவரை மாதிரியே டிவி ஸ்டேஜ்லாம் வாய்ஸ் பேசுற மிமிக்கிற ஆர்டிஸ்ட் ஒரு 32 பேரை கூட்டிட்டு வந்து கம்ப்ளீட்டா என்கொயரி பண்ணியாச்சு மேடம். பாப்பா, அவங்க யாருமே இல்ல மேடம். வீடியோல வர்ற ஒரு போட்டிருக்கிற மப்ளர் பாத்தீங்களா, புதுசு. சோ லாஸ்ட் 1 வீக்குள்ளதான் அதை வாங்கியிருக்கணும். ஊருக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கடை விடாம மப்ளர் விற்கிற அத்தனை பயலையும் கொண்டு வந்து தரோவா என்கொயரி பண்ணியாச்சு மேடம். கிட்டத்தட்ட 130 பேரு தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் அடிச்செல்லாம் விசாரிச்சாச்சு மேடம். பட் அதுவும் ஒரு டெட் எண்ட் ஆச்சு மேடம். இந்த ஒரு வீடியோல அவ்வளவு க்ளூஸ் இருக்கு. நீ முட்டாள்தனமா சம்பந்தமே இல்லாம அப்பாவிங்களை தூக்கிட்டு வந்து அடிச்சு என்கொயரி பண்ணிருக்க. உங்களுக்கு யாரையா பப்ளிக் மேல கை வைக்கிற ரைட்ஸ் கொடுத்தா?
இங்க ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. வாட் இஸ் இட்? நியூஸ் ஃபார் த டெஃபெண்டம். ஈவினிங் 6 மணிக்கு வர நியூஸ். விக்னேஷ் ஹெக்டே கோல்ஃப் கோர்ஸ்லேருந்து கடத்தப்பட்ட டைம் 5:15. ஸோ கோல்ஃப் கோர்ஸ்லேருந்து 30 to 45 minutes இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் இதை அனுப்பியிருக்கான். ஸோ கீப்பிங் இன் மைண்ட் மெயின் சிட்டி வீக் டே டிராஃபிக் வேற, 5 to 7 kilometer ரேடியஸ்குள்ளே தான் அவன் போயிருக்க முடியும். அண்ட் லுக் அட் திஸ், சிஓ தெரியுது அண்ட் விண்டோட ரிஃப்ளெக்ஷனில் ஐபிஏ இன்வெர்டடாக இருக்கு. ஐபேக் ஐஸ்கிரீம்ஸோட இவ்வளோ பெரிய ஹோர்டிங். நீ நினைச்சிருந்தா உனக்கு குருவி சைஸ்ல இவ்வளோண்டு மூளை இருந்திருந்தா 5 to 7 kilometer ரேடியஸ்ல இந்த ஹோர்டிங் எங்கெல்லாம் இருந்ததுன்றத வச்சு அவன் அன்னைக்கே பிடிச்சிருக்கலாம். சாரி மேடம். நவ ஜஸ்ட் கெட் அவுட். இமிடியட்டா அந்த இடத்த ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லி, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டிஎன்ஏ ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த விஷுவலை பாருங்க, சுத்தி கவர்ஸ் போட்டிருக்கான், எந்த ட்ரேஸஸும் கிடைக்காது. அண்ட் யூ நோ வாட், அவன் நம்மளை ஹேண்டில் பண்ற ஸ்டைலை வச்சு சொல்றேன், இவ்வளோ சிம்பிள் க்ளூஸ் கொடுத்துட்டு போகிற ஆள் அவன் கிடையாது. அவன் மோட்டிவே இந்த கேஸ் போலீஸ்லேருந்து சிபிஐக்கு மாறணுங்கிறது தான். ஹீஸ் பிளேயிங் அ டிஃப்ரெண்ட் கேம்.